மயூரநாதர் ஆலயத்தில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 4 நாட்கள் நடைபெறும் 15ஆம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் மயிலாடுதுறை ஸ்ரீ சண்முகா நாட்டியப்பள்ளி குழுவினரின் பாரம்பரிய வழியில் சிவபக்தி என்ற நாட்டியத்தையும், சேலம் ஐஸ்வர்யா ஐயர் உள்ளம் உருகும் ஐயனின் நாமம் என்ற நாட்டியத்தையும், வாலஜா லாசிய டான்ஸ் அகாடமி குழுவினர் பக்தனின் பார்வையில் ஆனந்த தாண்டவம் என்ற நாட்டிய நிகழ்வையும், சேலம் ஜதீஸ்வரர் டான்ஸ் அகாடமி குழுவினர் சதங்கை பாடும் ஐயனின் பாதம் என்ற நாட்டியத்தையும், கோவை ராஜாமணியம்மாள் கலைக்கூட குழுவினர் கொஞ்சம் சலங்கை நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தினர். கண்கவர் நாட்டிய நிகழ்ச்சிகளை ஏராளமான பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்தும் வகையில் வாக்காளர்களிடையே உரிய விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவது குறித்த மாதிரி செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டு வருகிறது எனவும் மாவட்ட ஆட்சியர் உமாமகேஸ்வரி தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் கேரட், பீன்ஸ், பூண்டு உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் நடப்பட்டுள்ள நிலையில் மழை இல்லாத காரணத்தினால் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள 9000 மேற்பட்ட பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள பெரும்பாலானோர் கல்வித்துறையில் பணியாற்றுவதால் அவர்கள் எவ்வித அச்சமும் இன்றி கொரோனா தடுப்பூசியை போட்டு வருகின்றனர் என மாவட்ட ஆட்சியர் உமாமகேஸ்வரி தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட கும்மிடிப்பூண்டி பொன்னேரி தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் எதிரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், அனைவருக்கும் சரியான சமமான கல்வி, மருத்துவம், குடிநீர், தடையற்ற மின்சாரம், படித்தவர் படிக்காதவர் என பாரபட்சமின்றி அனைவருக்கும் வேலை உள்ளிட்ட அனைத்தையும் செய்து தர தயாராக உள்ளதாகவும், 5000 கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதிக்கு பதிலாக 50000 சம்பாதித்துக் கொள்ள அரசு வேலையை தருகிறேன் எனவும் சீமான் கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கமலாபுரம் ஊராட்சி கிழக்கத்திக்காடு பகுதியைச் சேர்ந்த ரோஜா முத்து அவருடைய கரும்பு தோட்டத்திலிருந்து கரும்புகளை வெட்டி டிராக்டரில் ஏற்றிக்கொண்டு தொழிலாளர்களுடன் சென்றுள்ளார். டிராக்டர் அடைக்கனூர் என்ற இடத்தில் சென்றபோது அதில் இணைக்கப்பட்டிருந்த இணைப்பு குக்கி உடைந்து டிராக்டர் சரிந்து விழுந்துள்ளது. இதில் டிராக்டரில் இருந்த தொழிலாளர்கள் பலத்த காயமடைந்தனர். அவர்களை அருகில் உள்ளவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுகவுடன் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியது. இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ், அதிமுக சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் என்றார். இந்நிலையில் அதிமுகவை தரம் தாழ்ந்து சுதீஷ் விமர்சித்ததாக கூறி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அதிமுகவினர் அவரின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெட்ட வேளம்பட்டியில் சுமார் 1300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதிகள் அனைவரும் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கொல்லிமலையிலிருந்து உற்பத்தியாகும் புளியஞ்சோலை ஆற்றிலிருந்து பெரிய ஏரி குட்டைகளுக்கு நீர்வரத்து கால்வாய் வெட்டி தரும் வரை தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என கூறி வீடுகளுக்கு முன் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நகராட்சி சார்பாக நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை சர் ஆட்சியர் ஆனந்த் மோகன் தொடங்கி வைத்தார். மேலதாளம் முழங்க நகராட்சி ஊழியர்கள் அணிவகுப்புடன் நாடக கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் மாணவர்களின் சிலம்பாட்டமும் நடைபெற்றன. அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து பெரிய கடை வீதி, கட்டுமாவடி சாலை, பேருந்து நிலையம் வழியாக சர் ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலையை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து எரித்து சேதப்படுத்திய விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் திராவிடர் கழகத்தின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அரிவரசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி, திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு பேசினர்.
கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தை அடுத்துள்ள பெரங்கியம் கிராமத்தில் உள்ள கிணற்றில் ஆண் சடலம் கிடப்பதாக ராமநத்தம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கிணற்றிலிருந்து சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்தவர் யார், உயிரிழந்தவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் கொலை செய்து கிணற்றில் போட்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் எரவஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சோமு. இவரது மனைவி புனிதா இருவருக்கும் திருமணமாகி 5.5 ஆண்டுகள் ஆன நிலையில் கணவர் சோமு, மாமியார் இந்திராணி ஆகியோர் வரதட்சணை வாங்கிவர சொல்லி நடத்தியில் சந்தேகப்பட்டு துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புனிதா பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அடுத்த செங்கல்நத்தம் மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் பல ஏக்கர் மரங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. ஒரு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காற்று வீசியதன் காரணமாக மலமளவன மலை முழுவதும் பரவியது. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடிய நிலையில் காடு முழுவதும் தீ பரவியதால் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் விடிய விடிய ஆலோசனை நடத்தினர். அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக இன்று வெளியிடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் முடியும் வரை காவல்துறையினருக்கு விடுப்பு கிடையாது என்று டிஜிபி திரிபாதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவசர தேவைக்கு மட்டும் விண்ணப்பித்து விடுப்பு எடுக்கலாம் என்றும் காவல் நிலையங்களுக்கு அவர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட உள்ள தொகுதிகளின் பட்டியல் இன்று நண்பகல் வெளியிடப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியதை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகார் ஆலோசனை நடத்தி வருகிறார். கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யத்தின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும் நிலையில் அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளரான கமல்ஹாசன் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி விலகுவதாக அறிவித்துள்ளது. புதுவையில் காரைக்கால் உட்பட 15 தொகுதிகளில் தனித்தே போட்டியிடுவதாகவும் பாமக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக திடீரென விலகியதை அடுத்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் சென்னையில் நேற்று கூடி கலந்து ஆலோசித்தனர். நள்ளிரவை தாண்டி நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு பாரதிய ஜனதா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு தொகுதிகளின் பட்டியல் இன்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு 47 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தது போக மீதமுள்ள 187 இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன. இந்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். மயிலாடுதுறை அருகே திரிபுர சுந்தரி என்ற 92 வயது மூதாட்டியின் இடத்தை வைத்தியநாதன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மூதாட்டியின் உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணாவில் ஈடுபட்ட சிலர் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் பகுதியில் அரசின் தடையை மீறி பனைமரத்து கள் விற்பனை நடந்து வருகிறது. பதநீர் எடுப்பதாகவும் கருப்பட்டி தயாரிக்கவும் அனுமதி பெற்ற சிலர் அதிக லாபத்திற்காக கள்ளில் போதைப் பவுடர் கலந்து விற்பதாக கூறப்படுகிறது. போதைப் பவுடர் கலந்த கள்ளை அருந்துவதால் பல்வேறு உடல் கோளாறுகள் ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் கலப்பட வியாபாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் நகராட்சியில் குடிநீர் விநியோகத்துக்காக போடப்பட்ட பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் சாலையில் வெள்ளமென ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சாலை ஓரத்தில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. நகராட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து நீரேற்று நிலையத்தில் இருந்து குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மண்டைக்காட்டில் அமைந்துள்ள பகவதி அம்மன் கோயிலில் நடைபெறும் ஒடுக்கு பூஜை வேறு எந்த கோயில்களிலும் இல்லாத வகையில் நடைபெறும் ஒரு மாறுபட்ட நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியான கோடை விழாவை ஒட்டி நள்ளிரவு மறைவான இடத்தில் தயாரிக்கப்பட்ட 11 வகையான பதார்த்தங்கள் கோயில் பூசாரிகளால் பவனியாக கோயிலுக்கு கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு படைத்து ஒடுக்கு பூஜை நடத்தப்பட்டது. பூஜையோடு விழா நிறைவு பெற்று கோயில் வாசல் மூடப்பட்டது. இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் சாரா ஜாஸ்மின் என்கிற மட்டக்களப்பைச் சேர்ந்த பெண் இந்தியாவிற்கு தப்பி சென்றதாக கூறப்படும் நிலையில் அப்பெண் இந்தியாவில் தலைமறைவாகி இருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டால் அவர் மீதான விசாரணைகளை நடத்துவதற்கான இலங்கை நாட்டில் ஒப்படைக்கும்படி இந்தியாவிடம் கேட்போம் என்று இலங்கை அமைச்சரவையின் இணை பேச்சாளரான அமைச்சர் உதய கம்மன்வில தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் புச்சிரொட்டிபள்ளி கிராமத்தில் ஜெயந்தி என்பவர் புதையலுக்காக தனது 3 குழந்தைகளை நரபலி கொடுக்கப் போவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட சமூக நல குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பு 181 என்ற சேவை பிரிவிற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் 3 குழந்தைகளையும் திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி பெரியார் சிலையை சாக்குப்பை போட்டு மூடிய சம்பவத்தை கண்டித்து திராவிட முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மூடப்பட்ட சாக்குப்பையை அவர்கள் அகற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக துணை ராணுவத்தினர் கிருஷ்ணகிரி வந்தடைந்தனர். முதற்கட்டமாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 95 பேர் வந்துள்ளனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதியை சுற்றியுள்ள பகுதிகள் அண்டை மாநிலமான கர்நாடகாவை ஒட்டி வருவதால் இந்த தொகுதிக்கு பிற இடங்களை ஒப்பிடுகையில் அதிக அளவில் CISF படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பாரம்பரிய முறையில் திருமண அழைப்பிதழ் போன்ற பத்திரிகையை அச்சிட்டு மேளதாளத்துடன் வீடு வீடாக சென்று நூதன பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருமண அழைப்பிதழ் போல் ஜனநாயக திருவிழா அழைப்பிதழ் அச்சிட்டு பழத்தட்டுடன் மேளதாளத்துடன் தருமபுரியை அடுத்த இலக்கியம்பட்டி ஊராட்சியின் செந்தில் நகரில் மாவட்ட ஆட்சியர் எல்.பி. கார்த்திகா வீடு வீடாக சென்று வாக்களிக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். வீடு வீடாக சென்ற ஆட்சியரை ஆரத்தை எடுத்து பொதுமக்கள் வரவேற்றனர். இந்நிகழ்வில் தருமபுரி சார் ஆட்சியர் பிரதாப், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் ஆலங்குடி, பாச்சிக்கோட்டை, வெட்டன் விடுதி, மழையூர் உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக திடீரென கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான கிரண் குராலா தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இப்பயிற்சி வகுப்பில் VVPAT, கண்ட்ரோல் யூனிட், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்துவது குறித்து மண்டல அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சுரேஷ் பயிற்சிகளை வழங்கினார். அரசு அதிகாரிகள், மண்டல அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் மொத்தம் 18,90,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் CITU அமைப்பில் இணைந்து வேலை செய்து வருகின்றனர். அந்த அமைப்பினர் கடந்த சில தினங்களாக கூலி உயர்வு கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதில் சிலரை கோஷ்டி தகராறு காரணமாக 9 பேரை கைது செய்தனர். இவர்களை விடுதலை செய்ய கோரி CITU சங்கத்தினர் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செங்கல்பட்டில் புதிதாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களுக்கு அச்சத்தை போக்கும் வகையில் மதுராந்தகம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதிரி வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தங்களின் முதல் வாக்கை செலுத்தவுள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வாக்களிப்பது குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். வந்தவாசல் நகரில் தேமுதிகவினர் அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியதற்கு கோட்டை மூலை பழைய பேருந்து நிலையம், தேரடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தேமுதிக கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து விஜயகாந்த் வாழ்க, பிரேமலதா வாழ்க, தேமுதிக வாழ்க, வருங்கால முதல்வர் விஜயகாந்த் என
கோஷங்கள் எழுப்பினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமாரி. இவர் தனது வீட்டருகில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் கன்னி மேய்க்கும் நேரத்தில் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 பவுன் தங்கச்சுயினை பறித்துக் கொண்டு தப்பினார். இதுகுறித்து சம்பவம் அறிந்து வந்த ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மணியன் தீவு கடற்கரையில் 100 கிலோ எடை உள்ள 2 மூட்டை ஏலக்காயை கடலோர பாதுகாப்பு போலீசார் கண்டெடுத்தனர். இதனை கைப்பற்றிய கடலோர பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் பாதுகாப்பு அறையிலிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அம்மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளான பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களுக்கு பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் பழைய பேருந்து நிலையத்தில் நகராட்சி சார்பில் சுகாதார பணியாளர்கள், கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் நகராட்சி பரப்புரையாளர்கள், வியாபாரிகள் மற்றும் வெளியூர் பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினருடன் பணப்பட்டுவாடா தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட தேர்தல் பணிகளை வீடியோ பதிவு செய்ய ஒளிப்பதிவாளர்கள் நியமிக்கப்பட்டனர். தற்போது இந்த பணியினை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி பொள்ளாச்சியில் உள்ள வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் பரமக்குடியில் வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அப்பகுதி சட்டமன்ற தொகுதியில் பள்ளிகள், கல்லூரிகள் என 357 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குச்சாவடி மையங்களில் அம்மாவட்ட கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது வாக்களிக்க வரும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் வரும் சட்டமன்ற பேரவை தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வர வேண்டும் என்று தெரியப்படுத்தும் விதமாக கம்பம் பகுதி குமிளி தேசிய நெடுஞ்சாலையில் துணை ராணுவம் மற்றும் போலீசாரால் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இந்த அணிவகுப்பு முக்கிய தெருக்களில் ஊர்வலமாக சென்று இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. வரும் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் ராட்சத ஹைட்ரஜன் பலூனை அம்மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா பறக்கவிட்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் கொங்கனாபுரம் பகுதிகளில் மத்திய ராணுவ படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் விதமாக கொடி அணிவகுப்பு நடத்தினர். அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியதை வரவேற்று கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனா்.